செட்டி, வாழைப்பழத்தை சாப்பிட்டதும் தோலை வீசி எறியக்கூடாதுன்னு எத்தனை முறை சொல்றது? சரி கண்மணி அக்கா, மறந்தே போயிட்டேன். கிச்சா மாமோட கதையை கேட்டா மறக்கவே மாட்ட. கிச்சா மாமா கடைக்கு சென்றார், வாழை பழத்தை வாங்கி கொண்டார், ரசித்து ரசித்து பழத்தை தின்றார். தோலை மட்டும் தூக்கி எறிந்தார், தடியை எடுத்தார், மிடுக்காய் நடந்தார். காலடி கீழே தோலும் வந்தது, தோலில் சறுக்கி தொப்பென விழுந்தார். எலும்பு முறிந்தது, வாய் விட்டு சொன்னார், அம்மா அம்மாடி அம்மா அம்மாடி அம்மாடியோ. கண்மணி அக்கா, இனிமே நான் எப்பவுமே தோலை தொட்டியில தான் போடுவேன்.